அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி இதுவென்றால் இலக்கணப் பகுதி தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கான சிறப்பான கையேடு மூலமாக தொடர்ந்து நடந்தேறி வருகின்ற இந்த இலக்கணப் பகுதியில் இன்று ஆறாவது பாகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது மாணவர்களே ஏற்கனவே பல பகுதிகள் இறுதியாக வேற்றுமை பகுதிகள் நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பகுதி சொல்லினுடைய வகைகள் தொடர்பாக பார்க்க இருப்பதாக அமைகிறது மாதிரி அடமொழி வச்சு வாழற வழி ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்க்க குடும்பம் மாணவர்களே உங்களுடைய பகுதியில் ஒரு சில விடயங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறான வகைகளில் இந்த சொல்லினுடைய வகை என்ற பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இது தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கு மாத்திரமல்லாது இணைய பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த சொல் என்ற பகுதி மிக மிக முக்கியமானது காரணம் நாங்கள் இலக்கண பகுதியிலே இலக்கண பகுதியிலே நாங்கள் எழுத்து என்ற ஒரு பகுதியை பார்ப்போம் எழுத்து அடுத்ததாக சொல் அடுத்ததாக பொருள் அடுத்ததாக யாப்பு ஆகிய நான்கு இலக்கணங்கள் தொடர்பாக எங்களுடைய இலக்கண ஆசிரியர்கள் பேசி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எழுத்துக்கள் தொடர்பாக நாம் பார்த்த அதேவேளை இன்று நாம் பார்க்க இருப்பது சொல்லினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன வகைப்பாடுகள் இருக்கின்றன அந்த சொல்லினுடைய நான்கு வகைப்பாடுகளை நாம் தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே ஆம் நாம் சொல்லின் வகைகள் பற்றி பார்ப்பதற்கு முன்பு சொல் என்றால் என்னவென்று சுருக்கமாக பார்த்துவிட்டு செல்லலாம் சொல் என்பது மாணவர்களே ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்று சேர்ந்து பொருள் தரக்கூடிய வகையில் அமைந்தால் அதனை நாம் சொல் என்று சொல்லுவோம் உதாரணமாக பூ என்பது ஓர் எழுத்துச் சொல்லாக அமைகிறது நீ என்பது ஒரு ஓர் சொல்லாக அமைகிறது அவன் என்பது மூன்று எழுத்து சொல்லாக அமைகிறது ஆகவே பொருள் தரக்கூடிய வகையில் சொற்கள் ஒன்று சேர்ந்து வருவதை நாம் சொல் என்று சொல்லுவோம் அதே போல இவ்வாறு நாம் சில எழுத்துக்களை கொடுத்து இது சொல் என்று நீங்களால் சொல்ல முடியாது காரணம் அல்லது இவ்வாறு இவ்வாறு நாம் சொற்களை எழுத முடியாது காரணம் எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம் அது சொல்லல்ல அல்ல சொல் எனப்படுவது பொருள் தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் இலக்கணக்காரனுடைய விதியாக அமைகிறது ஆகவே சொல்லெனப்படுவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் பொருள் தரக்கூடிய வகையில் அமைந்தால் அது சொல் என்று சொல்லப்படுகின்றன போய்கிறது இவ்வாறு சொற்களை நாங்கள் சொற்களினுடைய வகைப்பாடுகளை நான்காக வகைப்படுத்த முடியும் மாணவர்களே எங்களுக்கு தெரியும் நன்றாக சொற்கள் நான்கு வகைப்படும் முதலாவது பெயர் சொல் ஆம் முதலாவது பெயர் சொல் இரண்டாவது மாணவர்களே ஆம் இரண்டாவது வினைச்சொல் மூன்றாவது விடைச்சொல் நான்காவது உரிச்சொல் ஆகிய நான்கு சொற்கள் தொடர்பாக நாம் இந்த சொல்லினுடைய வகை ஆறாவது பாகத்தை இரண்டு அல்லது மூன்று பாகங்களுக்கு பிரித்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது காரணம் அவங்களுடைய வினைச்சொல் பகுதியில் ஏராளமான விடைச்சொற்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருப்பதன் காரணமாக உங்களுக்கு சற்று நேரங்கள் ஏற்படலாம் ஆம் நாம் நேரடியாக வகுப்புக்குள் செல்லலாம் மாணவர்களே அதற்கு முன்பு எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது விடத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே எதிர்காலத்தில் போடப்படக்கூடிய காணொலிகளை நீங்கள் கண்டுகளிப்பதனூடாக உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை மேம்படுத்தவும் இது உதவியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் நாம் முதலாவது பெயர் சொல் என்றால் என்று பார்த்து விடுவோம் எல்லோருக்கும் தெரியும் பெயர் சொற்கள் என்று சொல்லப்படுவது ஐம்புலனுக்கும் எங்களுடைய மனதுக்கும் புலப்படும் பொருள்களை அதாவது தொட்டுணரக்கூடிய பொருள்களை எங்களுடைய மனதுக்கு புலப்படக்கூடிய எங்களுடைய மனதுக்கு தெரியக்கூடிய பொருட்களை நாம் பெயர் சொற்கள் என்று சொல்ல முடியும் உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஒரு பெயர் வைக்க முடியும் ஆகவே அனைத்துமே அதில் பெயர் அடங்கும் அவ்வாறான பெயர் சொற்களை பொதுவாக எங்களுடைய இலக்கண ஆசிரியர்கள் ஏனைய மொழிகளும் மொழிகளும் சார்பாக பார்த்தால் ஏனைய மொழிகளிலும் சார்பாக எங்களுடைய மொழிகளிலுமே ஆறு வகை பெயர் சொற்கள் காணப்படுகின்றன அறுவகையாக நாம் அதனை வகைப்படுத்த முடியும் என்று இலக்கணக்காரர்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் மாணவர்களே பொருட்பெயர் பொருட்களினுடைய பெயர் இது எங்களுக்கு தெரியும் பொருட்களினுடைய பெயர் மரம் பந்து மேசை கதிரை இவ்வாறு பல பொருட்களினுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியும் பேனை என்றெல்லாம் நாம் எழுத முடியும் அதே போல இடப்பெயர்கள் எங்களுக்கு தெரியும் வீடு பாடசாலை கண்டி மைதானம் கொழும்பு யாழ்ப்பாணம் இவ்வாறாக இடத்தை குறிப்பிடக்கூடிய பெயர்கள் நூலகம் எல்லாம் இடப்பெயர்கள் அடுத்ததாக காலப்பெயர் என்றால் என்ன காலப்பெயர் கார்த்திகை கார்த்திகை நாள் நேரம் மணி ஆண்டு இவ்வாறு காலப்பெயர்களை நாம் வகைப்படுத்தி கூறலாம் அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே சினைப்பெயர் எனப்படுவது மாணவர்களே ஒரு முழுவதினுடைய சிறிய பகுதி ஒரு சிறிய தூண்டினை நாங்கள் சினைப்பெயர் என்று கூற முடியும் முழுவதினுடைய ஒரு பகுதியை நாங்கள் சினைப்பெயர் என்று நாம் சொல்ல முடியும் ஆகவே சினைப்பெயர் எனப்படுவது உதாரணமாக எங்களுடைய கையை நாம் சினை சினைப்பெயர் கை நகம் முடி இது எல்லாம் எங்களுடைய பகுதிகள் சினை அடுத்ததாக காய் இலை வேர் இவ்வாறு எங்களுடைய சினைப்பகுதிகள் ஒன்று ஒரு முழுவதினுடைய பகுதிகளை நாம் சினை பெயர் என்று நாம் கூற முடியும் அடுத்ததாக மாணவர்களே குணப்பெயர்கள் அல்லது நாம் இதனை பண்பு பெயர்கள் என்றும் நாம் சொல்ல முடியும் பண்பு எங்களுடைய பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் என்று சொல்ல முடியும் இந்த பண்பு பெயர்களிலேயே மாணவர்களை நாம் அதிகமானவற்றை உள்ளடக்க முடியும் நிறத்தை உள்ளடக்க முடியும் நிறம் அளவு அதாவது பெரிது சிறிது என்று சொல்ல முடியும் நீளம் அகலம் இவ்வாறான விடயங்களை நிறம் அளவு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு நாங்களுடைய இதை வகைப்படுத்த முடியும் அதே போல எங்களுடைய பண்புகளான குணப்பண்புகள் குணம் நல்லவன் கெட்டவன் நல்லது பெரியது சிறியது என்றெல்லாம் நாம் இதனை வகைப்படுத்த முடியும் உதாரணமாக வெள்ளை என்பது நிறத்தை அடிப்படையாக கொண்டது வெள்ளை பெரிது நல்லவர் என்று நாம் வகைப்படுத்த முடியும் மாணவர்களே அடுத்ததாக பார்ப்போம் மாணவர்களே தொழில் பெயர் என்றால் என்ன பெயர்கள் தொடர்பாக நாம் இந்த பகுதியில் விபரமாக பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே சற்று மாணவர்களுக்கு குழப்பமான ஒரு பகுதியாக இந்த பெயர் அமைவதன் காரணமாக இதனை நாம் ஒரு தனி காணொலியாக போடுவோம் இப்போதைக்கு வாழ்தல் நடத்தல் நடந்தமை இவ்வாறான சில சொற்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இதை தொடர்பாக விபரியமாக பார்க்கலாம் ஆகவே பெயர் சொற்கள் அறுவகைப்படும் என்று பார்த்திருக்கிறோம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் பெயர் என்று அறுவகைப்படுகிறது அடுத்ததாக நாம் பெயர் சொற்களை மாணவர்களே மூவடப்பெயிர்கள் என்று அமைப்போம் மூவடப்பயிர்கள் என்றால் என்ன மூன்று இடங்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் ஆம் அதிலே முதலாவது மாணவர்களே தன்மை பெயர்கள் அதாவது பேசுவோனை சுட்டக்கூடிய பெயர்கள் உதாரணமாக நான் நாம் நாங்கள் நாங்கள் யாம் என் எமது என்று இவ்வாறான தன்மை ஒரு பேசுவோனை சுட்டக்கூடிய அந்த நபரையே சுட்டக்கூடிய பே சொற்களை நாம் தன்மை பெயர்கள் என்று சொல்வோம் அதே போல முன்னிலை பெயர்கள் என்றால் எங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர் அவ்வாறான நபர்களை நாம் முன்னிலையில் நிற்கக்கூடியவர் என்று சொல்லுவோம் என் முன்னாடி நிற்பவர் என்று சொல்லக்கூடியது ஆகவே அவ்வாறான சொற்களை நாம் முன்னிலை பெயர்கள் கேட்போர் என்று சொல்லலாம் கேட்போர் என்று சொல்லலாம் இவர் பேசுவோர் இவர் கேட்போர் என்று சொல்லலாம் ஆகவே கேட்போர் எவ்வாறாக இருப்பார் நாம் நீ என்று சொல்லலாம் நீ நீங்கள் என்று நாம் சொல்லி அழைக்கலாம் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று அழைக்கலாம் நீங்கள் நீர் எவ்வாறு இருக்கிறீர் என்று அழைக்கலாம் நீ வீர் என்று அழைக்கலாம் என்று அழைக்க முடியும் அடுத்ததாக ஆரம்ப மாணவர்களே எள்ளீர் என்று அழைத்திருக்கிறார்கள் எள்ளீர் என்று அழைத்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு முன்னையில் முன்னிலையில் இருப்பவரை நாம் முன்னிலை பெயர்கள் என்று சொல்ல முடியும் அடுத்ததாக மாணவர்களின் மூன்றாவது பெயர்தான் படற்கை பெயர் இந்த படற்கை பெயர் பேசப்படும் ஒரு நபரை பற்றியோ பேசப்படுகின்ற பொருளை பற்றியோ அஹ் இங்கு கூறுகின்றோம் என்றால் அது நாம் படற்கை பொருள் என்று சொல்லுவோம் இந்த இரண்டு சொற்களும் தவிர்ந்து பேசப்படுகின்ற அனைத்துமே படற்கை சொற்கள் தான் மாணவர்களே உதாரணமாக அவன் என்பது ஒரு படற்கை பெயர்தான் அவன் என்பதுக்கு பதிலாக நாம் ஆண்களினுடைய அனைத்து பேர்களையும் சொல்ல முடியும் அவன் கமலன் தாத்தா அவன் அவர்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் அவர் என்று சொல்லலாம் அவன் அல்லது அவர் என்று சொல்லலாம் தாத்தா மாலன் இவ்வாறாக அவன் என்ற சொல்லுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் இதை நாம் பிறகு பார்க்கலாம் அவன் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் ஆகவே இவ்வாறு நாம் பார்க்கக்கூடிய சொற்கள் எல்லாமே படர்கை பெயர்கள் நாம் அவள் என்று சுற்றுவோம் அவளுக்கு பதிலாக நாம் சுற்றக்கூடியது மாலா கமலா விமலா என்றெல்லாம் நாம் அதிகமாக பேசுவோம் ஆகவே இதுவும் எங்களுக்கு படர்கை பெயர்தான் இவ்வாறாக பேசப்படுகின்ற பொருட்களை நாம் என்னவாக பேசுவோம் படர்க்கையாக பேசுவோம் இதிலே மாணவர்களே படற்கை துட்டு பெயர் என்ற ஒரு விடயம் எங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக அமைகிறது பார்ப்போம் அந்த படற்கை தச்சுட்டு பெயர் என்றால் என்ன என்று பாருங்கள் மாணவர்களே இந்த இடத்திலே நான் ஒரு உதாரணத்தை எழுதுகிறேன் கமலா தன் ஊருக்கு போனாள் கமலா தன் ஊருக்கு போனாள் அடுத்ததை பாருங்கள் கமலா அவளுடைய வீட்டுக்கு போனாள் என்ற உதாரணங்களில் கமலா தன்னூருக்கு போனாள் என்பதை நாம் இவ்வாறும் கூற முடியும் கமலா அவளுடைய வீட்டுக்கு போனால் அல்லது அவளுடைய ஊருக்கு போனாள் என்று சொல்வோம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்கள் எங்களுக்கு சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் கமலா அவளுடைய ஊருக்கு என்றால் யார் அவருடைய நண்பியினுடைய வீட்டுக்கு எதுவும் போனாளா அல்லது யாருடைய வீட்டுக்கு போனால் என்று எங்களுக்கு குழப்பமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆனால் இதை பாருங்கள் மாணவர்களே கமலா தன்னு வீட்டுக்கு போனாள் என்றால் இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் படற்கை ஆகிய இந்த பெயர் சொல்லை தன் என்ற தன்மை பெயரை பயன்படுத்தி சொல்லுகின்ற போதுதான் இது படகை தச்சுட்டு பெயராக அமைகிறது இது எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது ஆனால் இந்த இடத்தில் மா கமலா அவளுடைய வீட்டுக்கு போனாள் என்றால் நன்றாக அடிதான் விலகும் யாருடைய வீட்டுக்கு போனா என்று ஆகவே கமலா தன் வீட்டுக்கு போனால் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படவில்லைதான் நாம் படகை தச்சுட்டு பெயர் என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே அடுத்ததாக நாம் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம் அடுத்ததாக நாம் வேறு சில பெயர் சொற்கள் என்று நாம் இங்கு பயன்படுத்தி இருக்கிறோம் வேறு சில பெயர் பெயர் சொற்கள் என்று நாம் இங்கு பயன்படுத்தி இருக்கிறோம் மாணவர்களே இதனை நாம் இவ்வாறும் குறிப்பிடப்படலாம் பெயரிடப்பட்டதன் அடிப்படையில் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு பெயரிடப்பட்டதன் அடிப்படையில் பெயரிடப்பட்டதன் அடிப்படையில் ஆம் நாம் பல பெயர்களை எங்களுடைய பொருட்களுக்கு வைத்திருக்கிறோம் மரம் என்று வைத்திருக்கிறோம் நாட்காலி என்று வைத்திருக்கிறோம் கணனி என்று வைத்திருக்கிறோம் புத்தகம் என்று வைத்திருக்கிறோம் பாடசாலை என்று வைத்திருக்கிறோம் மாணவர்கள் என்று வைத்திருக்கிறோம் இவ்வாறு பல பெயர்களை வைத்ததன் அடிப்படையில் இந்த பேர்ச்சொற்களை சொற்களை மூன்றாக வகைப்படுத்தி கூறுகிறார்கள் நாம் மேலே பார்த்தது அறுவகை பெயர் சொற்கள் இரண்டாவது நாம் பார்த்தது மூன்று இடங்களை குறிப்பிடக்கூடிய பெயர் மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது பெயரிடப்பட்டதன் அடிப்படையிலான பெயர் அந்த பெயர் நாம் மூன்றாக வகைப்படுத்துகிறார்கள் இலக்கணக்காரர்கள் இடுகுறி பெயர் என்றும் காரணப் பெயர் என்றும் காரண இடுகுறி பெயர் என்றும் பயன்படுத்துகிறார்கள் இங்கே பார்க்கலாம் மாணவர்கள் முதலாவது இடுகுறிப் பெயர் என்றால் என்ன என்று பார்க்கலாம் இடுகுறிப் பெயர் எனப்படுவது மாணவர்களே காலம் காலமாக காரணம் ஏதும் இன்று கூப்பிட்டு வருகின்ற சொற்கள் இடுகுறு பெயர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் எமது முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர்கள்தான் இடுகுறி பெயர்கள் அதே நேரம் நாம் மரம் என்று எழுதினால் இந்த மரத்துக்கு ஏன் மரம் என்று வைத்தார்கள் என்று காரணங்கள் ஏதுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த இடுகுறி பெயர்களிலே இவ்வாறு இடப்பட்டிருக்கின்ற பெயர் சொற்களுக்கு எவ்வித காரணங்களும் கண்டறிய முடியாத பெயர்ச்சொற்களை சொற்களை மாணவர்களே நாம் பெயர்கள் என்று சொல்லலாம் உதாரணங்கள் சில நான் எழுதுகிறேன் இதற்கு உங்களால் முடிந்தால் இது ஏன் வைத்திருப்பார்கள் என்று நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பார்ப்போம் முதலாவது நாய் என்பதை ஏன் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா யாருக்காவது இல்லை மண் என்பதை ஏன் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா தெரியாது மலை என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் தெரியாது காடு என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் தெரியாது நாம் வாழுகின்ற வீடு என்பதை ஏன் வைத்திருக்கிறார்கள் தெரியாது ஆகவே இவ்வாறு காரணம் எதுவுமே தெரியாமல் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பெயர்கள்தான் இந்த இடுகுறிப் பெயர்கள் என்று நாம் சொல்ல முடியும் சரிமானவர்களே இப்பொழுது நாம் இந்த இடுகுறி பெயர்கள் என்றால் என்னவென்று பார்த்தோம் இந்த இடுகுறி பெயர்களிலுமே சில பெயர்கள் சிறப்பு பெயர்கள் என்று நாம் உதாரணமாக கொள்ள முடியும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்கள் மரம் என்பது பொதுவாக குறிப்பிடக்கூடிய ஒரு பொதுப்பெயர் தான் மரம் ஒரு பெயர் இந்த மரத்தினுடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள் மா என்பது ஒரு சிறப்பு பெயர் ஏன் வைத்தார் என்று தெரியாது தென்னை என்பது ஒரு சிறப்பு பெயர் ஏன் வைத்தார்கள் என்று தெரியாது வாழை என்பது ஒரு சிறப்பு பெயர் ஏன் வைத்தார்கள் என்று தெரியாது இவ்வாறு இடுகுறிப் பெயர்களையும் நான் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் என்று நாம் இரண்டாக வகைப்படுத்த முடியும் சரியானவர்களே ஆம் மரம் என்ற பொது பெயரிலே இவ்வளவு வகை இருக்க அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது மாணவர்களே காரணப் பெயர் பற்றி பார்ப்போம் ஆம் பெயர் பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது மாணவர்களே நாம் மேலே பார்த்ததன் அடிப்படையில் இடுகுறிப் பெயர் எனப்படுவது எந்த காரணத்தையும் கருத முடியாது ஏன் வைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆகவே அதன் அடிப்படையிலே நாம் இங்கு பார்க்கப்படுவது காரணப் பெயர் என்றால் என்ன என்பது பற்றி அதன் அடிப்படையில் ஏதாவது காரணம் கருதி கூப்பிடப்படும் பெயர்கள் காரணப் பெயர் என்பர் காரணப்பெயர் என்பர் என்று வந்திருக்கிறேன் காரணப்பெயர் ஆகவே பறவை எனும் சொல்லை நீங்கள் பார்த்தால் பறவை எனும் பெயர் பறப்பதனால் அது பறவை காது அணி காதணி என்று காதில் அணிந்து கொள்வதனால் அது காதணி வளையல் வளைவாக இருப்பதனால் அது வளையல் ஆகவே இவ்வாறாக ஒரு காரணத்தை கருதி குறிப்பிட்டபடியால் இதனை நாம் காரணப் பெயர்கள் என்று சொல்லுகிறோம் ஆகவே காரணப் பெயர்களையும் நாம் காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் என்று நாம் வகைப்படுத்த முடியும் காரணப் பொதுப்பெயர் அல்லது காரண சிறப்பு பெயர் என்று நாம் வகைப்படுத்த முடியும் அதன் அடிப்படையில் பறவை என்பது எங்களுக்கு ஒரு பொதுவான பெயர் பறவை என்பது எல்லாத்துக்கும் நாம் பறவை என்றுதான் கொள்வோம் கோழியாக இருந்தாலும் அது பறவைதான் காகமாக இருந்தாலும் அது பறவைதான் கிளியாக இருந்தாலும் அது பறவைதான் இவ்வாறு பொதுவாக குறிப்பிடுகின்ற பறவை எனும் சொல்லை எடுத்தால் பறப்பதனால் பறவை என கூறலாம் காரணம் கருதி வழங்கப்படுகிறது ஆனால் காரண சிறப்பு பெயரை பாருங்கள் மாணவர்களே காகம் மயில் ஆகிய காரணங்களையும் அதே நேரம் பறவைகள் இல்லாத்தையும் நாம் இதில் பொதுவாக குறிப்பிடப்பட முடியும் ஆகவே காரணப் பெயரில் காரண பொது பெயரில் பறவை என்பது இடம்பெற காரண சிறப்பு பெயர் பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக காரண சிறப்பு பெயரில் நாம் உதாரணமாக வளையல் என்பதை எடுத்துக்கொள்வோம் மாணவர்களே இந்த வளையல் என்பது பெண்கள் தன்னுடைய கைகளிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அலங்கார பொருள் என்பதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் மாணவர்கள் உங்களுக்கு தெரியுமா வளைவாக தான் இது வளையல் ஆகவே வளைவாக இருப்பது எல்லாமே வளையலா இல்லை ஆகவே இந்த இதற்கு மட்டும் வளையல் என்று சிறப்பாக சிறப்பாக குறிப்பிடப்படுவதனால் இது காரண சிறப்பு பெயராக இடம்பெற்றிருக்கிறது நாம் வளைந்து காணப்படக்கூடிய அனைத்தையும் நாம் வளையல் என்று சொல்ல மாட்டோம் ஆகவே கையில் கூடியதை மட்டும்தான் நான் வளையல் என்று சொல்லுவேன் ஆகவே இதுக்கு இது காரண சிறப்பு பெயர் என்று சொல்ல முடியும் அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே காரண இடுகுறி பெயர் என்றால் என்ன என்று பார்க்கலாம் காரண இடுகுறி பெயர் என்றால் என் காரணப் பெயர் எனப்படுவது காரணத்தை கருதி ஏதோ ஒரு காரணத்தினால் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் காரண பெயர்கள் இடுகுறி பெயர் எனப்படுவது காரணம் கருதாது அவர்கள் வாயில் வந்த மாத்திரத்தில் வைத்துவிட்டு போன பெயர்கள் ஆகவே ஒரு சில பெயர்ச்சொற்கள் இருக்கின்றன காரணத்தை கருதுகின்ற பொழுது அது காரணப் பெயராகவும் காரணம் எதுவும் இல்லை என்று நாம் நினைத்து அதை பார்க்கின்ற பொழுது காரண இடுகுறி பெயராகவும் எங்களுக்கு தோன்றினால் அது எங்களுக்கு காரண இடுகுறி பெயர் என்று சொல்லப்படுகின்றது பாருங்கள் உதாரணமாக நாட்காலி வளையல் முள்ளி காற்றாடி முதலான சொற்கள் காரணம் கருதிய போது அது காரணப் பெயராகவும் காரணம் ஏதும் இன்றி இருப்பதோடு அது காரண இடுகுறி பெயராகவும் நாம் குறிப்பிட முடியும் உதாரணமாக பாருங்கள் நான் ஒன்றை குறிப்பிடுகின்றேன் முள்ளி என்பது மாணவர்களே முள்ளி என்பது முள்ளையுடைய ஒரு செடி முள்ளையுடைய ஒரு செடி பல செடிகளுக்கு முட்கள் இருந்தாலும் ரோஜாவுக்கும் முட்கள் இருக்கிறது தான் கவனித்துக் கொள்ளுங்கள் முட்களை உடையதனால் அதனை நாம் முள்ளி என்று சொல்லுகிறோம் முட்களை உடையதனால் அதனை நாம் முள்ளி என்று சொல்லுகிறோம் ஆனால் ரோஜாவுக்கும் தான் முள் இருக்கிறது ஆனால் இந்த ரோஜாவை நாம் என்னவென்று அழைப்பதில்லை முள்ளி என்று அழைக்கிறோமா இல்லை அதே போல காற்றாடியை பாருங்கள் காற்றாடி காற்றாடி என்றால் என்ன காற்றில் ஆடுவதனால் காற்றில் ஆடுவதால் அது காற்றாடி என்று எங்களுக்கு காரணம் சொல்ல முடியும் ஆகவே நான் காற்றில் ஒரு மரம் ஆடுகிறது காற்றில் ஆடுவது எல்லாம் காற்றாடி என்றால் காற்றில் மரம் ஆடினாலும் அது காற்றாடிதான் ஆகவே காரணம் கருதாத போது அது காரணம் எதுவும் இல்லை நாட்காலி என்று பாருங்கள் நான்கு கால்கள் உடையதனால் நான்கு கால்களை உடையதால் பாருங்கள் நான்கு கால்கள் உடையதால் அது நாட்காலி என்று பெயர் பெறுகிறது நாட்காலி ஆகவே நாய்க்கும் தான் நான்கு கால்கள் உடையது நாய்க்கும் நான்கு கால்கள் இருக்கிறது ஆகவே நாய் நாற்காலியா இல்லை ஆகவே காரணம் கருதுகின்ற பொழுது இது காரணப் பெயராகவும் காரணம் கருதாத பொழுது அது விடுகிறு பெயராகவும் இருப்பது காரண பெயர் என்று நாம் சொல்ல முடியும் ஆகவே நாம் இதுவரைக்கும் மாணவர்களை பார்த்திருக்கிறோம் பெயர்ச்சொல் பற்றி சொல்லினுடைய வகைகள் பற்றி முதலாவதாக பார்த்தோம் சொல் என்றால் என்னவென்று பார்த்தோம் அடுத்ததாக பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகைகள் இருக்கின்றது என்று பார்த்திருக்கிறோம் அதிலே முதலாவது பெயர் சொல் என்றால் என்னவென்று பார்த்தோம் அந்த பெயர் சொல்லிலே அந்த பெயர்ச்சொல்லிலே நாம் முதலாவது பார்த்த பகுதி என்னவென்றால் அறுவகை பெயர் சொற்கள் பற்றி பார்த்தோம் இரண்டாவதாக மூவிடப் பெயர்கள் தொடர்பாக பார்த்தோம் தன்மை முன்னிலை படர்கை தொடர்பாக பார்த்திருந்தோம் அதே நேரம் படர்கை தச்சுட்டு பெயர் தொடர்பாகவும் பார்த்தோம் அடுத்ததாக வேறு சில பெயர் சொற்களான பெயரிடப்பட்டதன் அடிப்படையிலான பெயர் சொற்களான பெயர் காரணப் பெயர் காரண இடுகுறி பெயர் தொடர்பாக நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக மாணவர்களே மூன்றாவது வகைப்பாடாக வகையான இது என்ன வகை ஏற்கனவே பார்த்த அடிப்படை இது மூன்றாவது வகை அமைப்பு மற்றும் இலக்கண தொழிற்பாடு என்பவற்றின் அடிப்படையிலான வகைப்பாடு இது சற்று முக்கியமான ஒரு வகைப்பாடாக இருக்கிறது ஏனைய விடயங்களை விடவும் சற்று ஞாபகத்தில் வைத்துக் நான் ஏற்கனவே சொன்னேன் அவன் அவள் பற்றி நான் பேசியிருந்தேன் பின்பு நான் பேசுகிறேன் என்று அது மாற்று பெயர் ஆக்கப்பெயர் கூட்டு பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயர் தொடர்பாக நான் மீண்டும் பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அதிகமாக நாம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும் ஆகவே இது நான் அதிகமாக பேசுவேன் அதே போல வினையால் அணையும் பெயர் பற்றியும் நாம் இதனூடாக பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் மாணவர்களே முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மாற்று பெயர்கள் தொடர்பாக நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் மாற்று பெயர் என்றால் என்ன என்று நாம் முதலாவது பார்க்க மிக மிக இலகுவான ஒரு பகுதிதான் அது நாம் சீக்கிரமாக முடித்துக் கொள்வோம் மாற்று பெயர் எனப்படுவது இப்போ நான் கமலா கமலா பாடசாலைக்கு சென்றால் கமலா பாடசாலைக்கு சென்றால் பாடசாலைக்கு சென்றால் ஆனால் அவள் ஆனால் அவள் படிக்கவில்லை அல்லது வீடு திரும்பவில்லை ஏதோ இந்த இடத்திலே மாணவர்களை நாம் பார்க்க வேண்டிய விடயத்தை பாருங்கள் கமலா என்ற ஒரு பெயர் சொல்லை நாம் இங்கு பார்த்திருக்கிறோம் ஆனால் இதற்கு பதிலாக நாம் இந்த இடத்திலே அவள் என்று நாம் இந்த இடத்திலே பாவித்திருக்கிறோம் ஆகவே இவ்வாறு இவ்வாறான பெயர் சொற்களை தாம் அவள் அவன் இவ்வாறாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை தாம் நாம் மாற்று பெயர்கள் என்று நீ நீங்கள் நீவீர் அது அவள் அவன் யாரோ யார் இவ்வாறாக நாம் பயன்படுத்தக்கூடிய சில சொற்களை தான் நாம் மாற்றுப் பெயர்கள் என்று சொல்ல முடியும் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாம் மாற்று பெயர்கள் என்று சொல்ல முடியும் ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மாற்றுப்பெயர்கள் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் முக்கியமானது மாணவர்களே உங்களுக்கு தேவைப்படி இதிலிருந்து குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஆக்கப்பெயர் என்றால் என்ன ஆக்கப்பெயர் ஆக்கப்படுவது உருவாக்கப்படுவது ஆக்கப்படுதல் என்று பெயர் அதாவது பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லுடனோ விகுதிகள் சில சேர்த்து ஆக்கப்படக்கூடிய பெயர் சொற்களை தான் நாம் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே பெயர் சொல் என்றால் எங்களுக்கு அறுவகை பெயர் சொற்கள் தெரியும் வினை சொல் எங்களுக்கு தெரியும் ஒரு செயலை உணர்த்தக்கூடிய சொற்கள் வினை சொற்கள் இவ்வாறு பெயர் சொற்களினுடனோ அல்லது வினை சொற்களோடோ எங்களுக்கு விகுதிகள் சேர்த்து ஆக்கப்படுகின்ற சொற்கள் தான் எங்களுடைய ஆக்கப்பெயர்கள் என்று நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான ஆக்கப்பெயர் விகுதிகள் என்னென்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம் மாணவர்களே உதாரணத்துக்கு இங்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆளி சாளி தணம் துவம் இப்பு பூ காரன் காரி இச்சி போன்ற விகுதிகள் சேர்த்து ஆக்கப்படுவதுதான் பெயர். உதாரணமாக முதல் சக ஆளி என்ன மாணவர்களே ஆ முதலாளி இவ்வாறு குறிப்பிட முடியும் புத்தி சகசாலி புத்தி சாலி புத்திசாலி திறமை சகசாலி திறமைசாலி குறிப்பிட முடியுமா முடியும் இவ்வாறாக ஆலி சாலி தனம் துவம் என்று பல்வேறுபட்ட விகுதிகளால் சேர்த்து உருவாக்கப்படக்கூடிய சொற்களை தாம் நாம் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்ல முடியும் மாணவர்களே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஆக்கப்பெயர்கள் சற்று விரிவாக நாம் பார்த்துவிட்டுச் செல்லலாம் மாணவர்களே இந்த ஆக்கப்பெயர்களை நாம் பின்வருமாறு உருவாக்க முடியும் என்று இலக்கணக்காரர்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் பெயர் சொற்களோடு விகுதி சேர்த்து ஆக்கப்படுகின்ற பெயர்கள் ஆக்கப்பெயர்கள் என்று நாம் பார்த்தோம் அதன் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லோடு முதலாவதான ஆளி என்ற சொல்லுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் பெயர் சொல்லோடு ஆளி என்ற சொல் போட்டிருந்தேன் உதாரணமாக முதல் சக ஆளி பார்த்து விட்டோம் அடுத்ததாக பாருங்கள் கடன் சக ஆளி கடனாளி தொழில் சக ஆளி தொழிலாளி நோய் சக ஆளி நோயாளி உழைப்பு சக ஆளி உழைப்பாளி என்று நாம் இவ்வாறு குறிப்பிட முடியும் அதே நேரம் ஆளிக்கு பதிலாக நாம் சில பெயர் சொற்களை போட்டு பார்க்கலாம் பாருங்கள் சில விகுதிகளை சேர்த்து பார்க்கலாம் இரண்டாவது நாம் கூறியதுபடி சாலியை பார்ப்போம் அதாவது முதலாவது பெயர் சொல் வந்திருக்க வேண்டும் ஆம் அடுத்ததாக சாலி என்ற இந்த விகுதி வந்திருக்க வேண்டும் உதாரணம் சில சொல்லுங்கள் மாணவர்களே ஏற்கனவே கூறியது போன்று புத்திசாலி அடுத்ததாக தந்திரம் சகசாலி தந்திரம் சகசாலி தந்திரச்சாலி திறமை சகசாலி திறமைசாலி அதிர்ஷ்டம் சகசாலி அதிர்ஷ்டசாலி என்று நாம் இதனை பயன்படுத்த முடியும் அதே போன்று காரன் என்பதை பயன்படுத்துங்கள் பார்க்கலாம் பெயர் சொல்லோடு காரன் என்பது பெயர் சக காரன் பெயர் சக காரன் உதாரணமாக கடை சகக்காரன் கடை கடை சக காரன் கடைக்காரன் மீன் சக காரன் மீன்காரன் பால் சக காரன் பால்காரன் கெட்டு மன்னிக்க வேண்டும் கெட்டி சகக்காரன் கெட்டிக்காரன் பணம் சகக்காரன் பணக்காரன் இவ்வாறு எங்களுக்கு பெயர் சொற்களை அடிப்படையாக கொண்டு அதனோடு சாலி இணைத்து பார்த்தோம் அடுத்ததாக மாணவர்களே காரி என்பதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் அதேதான் கடை சகக்காரி கடைக்காரி மீன் சககாரி மீன்காரி தந்திரம் சககாரி தந்திரக்காரி பணம் சககாரி பணக்காரி இவ்வாறு நாம் பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பாருங்கள் மாணவி இதனோடு பெயர் சொல்லோடு இயல் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்த முடியும் இயல் இதை பார்த்துவிட்டு நாம் அவினை சொல்லோடு பயன்படுத்தி பார்க்கிறோம் இயல் என்பதோடு அறிவு சகையல் பாருங்கள் அறிவு கூட்டல் இயல் என்னவாக இருக்கும் அறிவியல் மெய் சகையல் மெய்யல் புவி சக இயல் புவியியல் மொழி சக இயல் மொழியியல் என்று நாம் பயன்படுத்த முடியும் இவ்வாறாக பெயர் பல விகுதிகளை சேர்த்து ஆக்கக்கூடிய சொற்களை நாம் ஆக்கப்பெயர்கள் என்று நாம் சொல்லலாம் இதே போல மாணவர்களை நான் ஏற்கனவே சொல்லினேன் பெயர் மாத்திரம் அல்ல வினை விகுதி சேர்த்தும் ஆக்கப்படுவதுதான் இந்த ஆக்கப்பெயர்கள் என்று நான் கூறினேன் அதன் அடிப்படையில் மாணவர்களை நாம் சில சொற்களை பார்க்கலாம் வினை விகுதி ஒரு சில சொற்கள் இருக்கின்றன பாருங்கள் முதலாவது சி சி என்ற ஒரு சொல் இந்த சி என்ற சொல் எவ்வாறு எங்களுக்கு வருகிறது முயல் என்றால் நீங்கள் நினைக்கின்ற முயல் அல்ல முயற்சி செய் என்பதை நாம் முயல் அடிச்சொல் முயல் சகச்சி முயற்சி பயில் சகச்சி பயிற்சி மீல் சகச்சி மீட்சி கான் சகச்சி காட்சி ஆள் சகச்சி பாருங்க ஆள் சகச்சி ஆட்சி ஆட்சி அடுத்ததாக நீல் சகச்சி நீச்சி இவ்வாறாக வினை சொற்களோடு சேர்ந்து வருகின்றது நாம் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இப்பு என்பதை உதாரணத்தை பார்க்கலாம் இப்பு என்ற சொல் எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்றால் உதாரணமாக படி படி என்பது பாருங்கள் படி என்பது ஒரு வினைச்சொல் இப்பு சேர்ந்தால் எவ்வாறு வரையும் எவ்வாறு வரும் படிப்பு அடுத்து வெடி சக இப்பு வெடிப்பு அடை சக இப்பு அடைப்பு கடு சக இப்பு கடுப்பு இவ்வாறாக ஒரு சில வினையை வைத்து நாம் இதனை உருவாக்க முடியும் எவ்வாறான வினைச்சொற்கள் என்றால் விகுதிகள் என்றால் என்ற விகுதி சேர்த்து கொள்ள முடியும் நடசகை நடை உடை சகை விளை கொள்சகலை கொலை இவ்வாறாக பயன்படுத்த முடியும் இதெல்லாம் நான் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் மாணவர்கள் இது நாம் ஆக்கப்பெயர்கள் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக மாணவர்களை நாம் இது தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் அடுத்த பகுதிக்குள் செல்கிறேன் மாணவர்கள் இதோடு அதிகமாகவே இருக்கின்றது உங்களுக்கு இந்த அதிகமான பெயர் சொற்கள் அந்த ஆக்கப்பெயர்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விடத்து என்னுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்டை தெரிவு செய்த மூலமாக இதனுடைய பூடிய படிவத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் டவுன்லோட் செய்து கொள்ள கொடுக்கிறேன் அப்படி இல்லை எனக்கு புத்தகமாகத்தான் வேண்டும் என்றால் என்னுடைய கையடக்க தொலைபேசியினுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய இலக்கம் இருக்கிறது அப்புறம் ஐயோ

கூட்டு பெயர் என்றால் எங்களுக்கு தெரியும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்த்து ஆக்கப்படக்கூடிய பெயர்கள் தான் எங்களுக்கு கூட்டு பெயர்கள் என்று நாம் இங்கு சொல்லுவோம் ஆகவே நாம் கூட்டு பெயர்களை நாம் சற்று பார்த்து விடலாம் அதாவது இந்த கூட்டு மாணவர்களை இரண்டு அடிப்படையில் நாம் வகுத்துக் கொள்ள முடியும் பெயர் சொற்களோடு பெயர் சொற்கள் இணைந்து உருவாக்கப்படுவது பெயர் சக பெயர் அதே போல கூட்டு பெயர் வினை சொற்களோடு வினை சக பெயர் என்று உருவாக்கக்கூடியதாக உள்ளது உதாரணமாக பெயரோடு பெயர் சேர்ந்த நீர் என்பது ஒரு பெயர் சொல் நீர் சக ஏரி ஏரி என்பது ஒரு பெயர் சொல் ஆகவே நீர் ஏரி அடுத்து வான் சக ஒளி வான் என்பது ஒரு பெயர் சொல் ஒளி என்பது ஒரு பெயர் சொல் இரண்டும் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குகிறது வானொலி கடல் சக கரை கடல் என்பது ஒரு பெயர் சொல் கரை என்பது ஒரு பெயர் சொல் இரண்டும் சேர்ந்து கடற்கரை என்பதை உருவாக்குகிறது புகை வண்டி புகை என்பது ஒரு பெயர் சொல் வண்டி என்பது ஒரு பெயர் உதாரணமான அதிகமாக வெளியீட்டு வெளியீட்டு கூட்டு பெயர் மிகப்பெரிய ஒரு நான்கு சொற்கள் இணைந்த ஒரு கூட்டு பெயராகவும் இருக்கிறது அதே போல வினை சொற்களுக்கு பார்ப்போம் தொலை தொலைவு என்ற அர்த்தம் இது தொலை காட்சி தொலைசகாட்சி தொலை காட்சி அடுத்து கட்டு சக உரை வினைச்சொல்லோடு ஒரு பெயர்ச்சொல் கட்டுரை கூட்டு கூட்டு சக கூட்டுறவு பாடு சக பொருள் பாடுபொருள் பரி சக முதல் பரி முதல் எழுது சக கோள் எழுதுகோள் ஆகவே இவ்வாறாக எங்களுக்கு ஒரு பெயர் சொல்லோடு ஒரு பெயர் சொல்லுமோ அல்லது ஒரு வினை சொல்லோடு ஒரு பெயர் சொல்லோ இணைந்து உருவாக்கக்கூடிய சொற்கள் கூட்டுப்பெயர்கள் உங்களுக்கு மாணவர்களே ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கும் வித்தியாசம் கொள்ளுங்கள் இந்த இடத்திலே மாற்று ஆக்கப்பெயர்கள் எனப்படுவது பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோடோ விகுதி என்று ஒன்று சேர்க்கப்படுது பொருள் இல்லாத சில சந்தர்ப்பத்தில் பொருள் இருக்கக்கூடிய சில விகுதிகளை சேர்த்து அதிகமாக உருவாக்கக்கூடியதான் எங்களுக்கு இந்த ஆக்கப்பெயர்கள் ஆனால் கூட்டு பெயர் என்று சொல்லப்படுவது ஒரு பெயர் சொல்லோ அல்லது இன்னொரு பெயர் சொல்லோ ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு வினைச்சொல்லோ இவ்வாறு இணைக்கப்பட்ட சில சொற்களை மட்டும்தான் நாம் கூட்டு பெயர்கள் என்று சொல்கிறோம் இது இரண்டுக்கும் வித்தியாசம் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மாணவர்களை நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமானது தொழில் பெயர் எனப்படுவது பார்க்க இருக்கின்றோம் தொழிற்பெயர் என்றால் என்னவென்பதை நாம் பார்த்து விடலாம் தொழில் பெயர் எனப்படுவது வினை அடியாக பிறந்து வினை நிகழ்வை அல்லது வினை ஒன்றை நிகழாமையை கூறும் சொற்கள்தான் தொழிற்பெயர்கள் என்று தொழில் பெயர்கள் அல்லது தொழிற்பெயர்கள் எப்படி இருக்க வேண்டும் இது ஒரு வினைச்சொல் என்றால் அந்த வினைச்சொல்லினுடைய அடிப்பகுதி எங்களுக்கு ஒரு கட்டளை வாக்கியமாக ஒரு ஏவலாக இருக்கும் உதாரணமாக நடந்தான் என்பதை நாம் பிரித்து பார்ப்போம் இது ஒரு வினைச்சொல் நடந்தான் இதனுடைய அடிப்பகுதி நட உறங்கினான் என்பதை நீ பிரித்து பார்த்தால் உறங்கு என்பதுதான் எங்களுடைய அடிச்சொல் கட்டளையாக இருக்கும் உறங்கு படித்தான் என்பதனுடைய அடிப்பகுதி படி கடித்தான் என்பதனுடைய அடிப்பகுதி கடி இவ்வாறு வினை அடியாக பிறந்து வினை நிகழ்கின்றதையோ வினையொன்று நிகழாமையோ குறிக்கக்கூடிய பெயர் சொற்களை தான் நாம் தொழிற்பெயர் என்று நாம் சொல்ல முடியும் உதாரணமாக காலம் உணர்த்தும் இன்னொரு வகை பெயர் தொழிற்பெயர் என்று சொல்ல முடியும் பெயர்ச்சொற்களிலும் சொற்களிலும் காலத்தை உணர்த்தக்கூடியதுதான் எங்களுக்கு தொழிற்பெயராக அமைகிறது உதாரணமாக போசகத்தல் போதல் இதில் நீ விரைவாக போதல் நல்லது என்று நம் உதாரணத்தை நாம் குறிப்பிட கூடியதாக நீ விரைவாக போதல் உமக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே இவ்வாறான பெயர்ச்சொற்கள் சொற்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்தப்படுகிறது போசக இன்சக அது என்று நாம் பயன்படுத்துகிறோம் இது போனது என்று நாம் கூற முடியும் உதாரணமாக அவன் அங்கு போனது நல்லது என்று நாம் பயன்படுத்துவோம் அல்லவா ஆகவே அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் இங்கு என்ன பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு தொழிற்பெயரை பயன்படுத்துகிறோம் போதல் போனது போகாதது போனமை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம் அதை நாம் கீழே பார்த்து கொண்டு வரலாம் இது போதல் போனது அது என்ற அகடுத்து அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது வினை நிகழாமையை குறிப்பிடுகின்ற ஆத் என்ற ஒரு சொல் வந்து இங்கு வினை நிகழாமையை குறிப்பிடுகின்றது போ சக ஆத் சக அது என்று குறிப்பிட்டால் இது போகாதது போகாது என்று பொருள்படுகிறது அவன் அங்கு போகாதது நல்லது என்று நாம் இதனை குறிப்பிட முடியும் இதனை நாம் பார்த்தால் மாணவர்களே அமைப்பின் அடிப்படையில் இதனை முற்றாக நாம் பிரித்து பார்க்க முடியும் இதனை நாம் இரண்டாக வகைப்படுத்துவோம் மாணவர்களே ஒன்று காலம் காட்டாத தொழிற்பெயர்கள் என்றால் என்ன காலம் காட்டும் தொழிற்பெயர்கள் எவையவை எதிர்மறை தொழிற்பெயர்கள் எவையவை என்று நாம் பார்க்கலாம் காலம் காட்டக்கூடியது ஒரு சில சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற அதே வேளை ஒரு சில சந்தர்ப்பத்தில் காலம் காட்டாமையும் இருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து மாணவர்களை தற்கால தமிழிலே தல் இத்தல் அல் அதாவது தல் நடத்தல் இத்தல் அல் அது மை என்ற விகுதிகளை பெற்ற தொழில் பெயர்கள் ஆக்கப்படுகின்றன அது மற்றும் மை விகுதிகளை ஏற்கும் தொழிற்பெயர்கள் காலம் காட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களே அது மற்றும் மை என்று முடியக்கூடிய சொற்கள் மாணவர்களே எங்களுக்கு காலத்தை காட்டக்கூடியவாக இருக்கும் நடந்தமை ஏற்கனவே நடந்து முடிந்தமை ஏற்கனவே நடந்து முடிந்தது இது ஒரு தொழிற்பெயர் ஆக வினை போன்று இருக்கக்கூடிய ஒரு பெயர் நடத்தல் இருத்தல் படுத்தல் உறங்கல் என்று நாம் இந்த இதை பயன்படுத்துகின்ற பொழுது மாணவர்களே எங்களுக்கு இதில் காலத்தை காட்டாது இது எங்களுக்கு காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த தொழிற்பெயரிலே காலம் காட்டக்கூடிய சில தொழிற்பெயர்களும் காலம் காட்டாத சில தொழிற்பெயர்களும் அதே நேரம் வினை நிகழாமையை காட்டக்கூடிய ஒரு தொழிற்பெயர்களும் எங்களுக்கு இருக்கின்றன அதை நாம் எதிர்மறையாக சொல்லலாம் நடந்தமை நடக்காமை இருந்தமை இருக்காமை நடத்தல் நடவாதிருத்தல் அவை இந்த மாதிரியாக எதிர்மறையாக நாம் குறிப்பிடுகின்ற பொழுதும் எங்களுக்கு தொழில் பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன மீண்டும் பார்க்கலாம் மாணவர்களே வினை அடியாக பிறந்து வினை நிகழ்வை அல்லது வினையொன்று நிகழாமையை குறிக்கும் சொற்கள் தொழில் பெயர்கள் எனப்படும் இந்த தொழில் பெயர்கள் மாணவர்களே ஒரு சில சந்தர்ப்பத்தில் காலத்தை உணர்த்த ஒரு சில சந்தர்ப்பத்தில் காலத்தை உணர்த்தாது காலத்தை உணர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவை என்றால் தல் இத்தல் அல் போன்ற சொற்கள் சொல் அடிகள் அந்த விகுதிகள் வருகின்ற பொழுது எங்களுக்கு காலத்தை உணர்த்தாது அது மை போன்ற சொற்பிகுதிகள் எங்களுக்கு ஒரு பெயர் சொல்லிலே வருகின்ற பொழுது அந்த பெயர் சொற்கள் காலத்தை உணர்த்தும் அதேபோல ஆத் என்ற ஒரு வினைச்சொல் வருகின்ற பொழுது அந்த இடைச்சொல் வருகின்ற பொழுது எங்களுக்கு வினை நிகழாமையை உணர்த்தும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக மாணவர்களை நாம் இதிலே பார்க்க வேண்டியது வினையால் அணையும் பெயர் பற்றி நாம் மிக அழகாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இது இப்பெயர் சொல்களினுடைய இறுதி பகுதி இறுதி வினாவாக அமைகிறது வினையால் பெயர் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து பாருங்கள் ஒரு வினைமுற்று ஒரு வினைச்சொல்லினுடைய முற்றுவினையானது பெயர் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் சில சமயம் ஏற்காமலும் வேறு பயனிலையை கொண்டு வருமாயின் அது வினையால் அணையும் பெயர் என்று சொல்ல முடியும் பாருங்கள் மாணவர்களே இந்த சில சொற்களை நாம் அவதானித்து பாருங்கள் இந்த சில சொற்கள் வினைச்சொல் போலவே இருந்தாலும் இது பெயர் சொல்லினுடைய தன்மையும் கொண்டிருக்கின்றது அதே போல வினை சொற்கள் சில சந்தர்ப்பத்திலே வேற்றுமை உருபுகளை ஏற்காது என்று நாம் படித்திருக்கிறோம் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு வினைச்சொல் வேற்றுமை ஏற்கின்ற பொழுது அது என்னவாக இருக்கிறது வினையால் அணையும் ஆக இருக்கிறது வினையால் அணையும் ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது இது எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த வினையால் அணையும் பெயர் சொற்கள் இன்னொரு வினைச்சொல்லை ஏற்று எச்சி அல்லது தொக்கி நிற்கின்ற வகையிலே இருக்கிறது பாருங்கள் மாணவர்களே உதாரணம் சில கூறுகிறேன் நடந்தவன் விழுந்தான் விழுந்தவனை கண்டேன் படித்தவனுக்கு பிடித்தது ஆகவே இந்த இடத்திலே நடந்தவன் விழுந்தான் என்று நான் சொல்லி நடந்தவன் அன் விழுந்தான் சில சந்தர்ப்பங்களில் வேற்றுமையு ஏற்கும் சில சந்தர்ப்பங்கள் இல்லை ஆகவே இந்த இடத்தில் நடந்தவனை ஐ என்ற வேற்றுமையு ஏற்றிருக்கிறது நடந்தவனை கண்டேன் ஆகவே நடந்தவனை அல்லது விழுந்தவனை என்று நான் வினை போல இருந்தாலும் கண்டேன் என்பது எங்களுக்கு அந்த இடத்திலே வினைச்சொல்லாக இருக்கிறது ஆகவே இரண்டு வினைச்சொற்கள் வருவது போல இருந்தால் அதுக்கு முற்பட்ட சொல் என்னவாக இருக்கும் வினையாளனையும் பெயர் சொல்லாக இருக்கும் படித்தவனுக்கு பிடித்தது படித்தவனுக்கு பிடித்தது ஆகவே பிடித்தது என்பது வினைச்சொல் ஆகவே அதற்கு முன்பு இக்கு 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 என்ற சொல் வந்திருக்கிறது இக்கு எத்தனாம் உருவு மாணவர்கள் இக்கு அல்லது கு என்பது நான்காம் வேற்றுமை உருவு ஆகவே இவ்வாறு ஒரு வினைச்சொல் எண்ணத்தை ஏற்று வந்திருக்கிறது வேற்றுமை உருவை ஏற்று வந்திருக்கிறது அதே நேரம் இந்த வினைச்சொல் எண்ணத்தை ஏற்றிருக்கிறது இன்னொரு பயனிலையை ஏற்றிருக்கிறது ஆகவே இதை நாம் வினையால் அணையும் பெயர் சொல் என்று நாம் இதை பார்க்க முடியும் ஆகவே மேலும் அந்த தொழில் பெயர் மற்றும் வினையாளனையும் பெயர் பற்றி மேலும் அறிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுகின்ற விடத்து எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் போடப்பட்டிருக்கின்ற இந்த தொழில் பெயர் மற்றும் வினையாளனையும் பெயர்கள் பற்றி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே உங்களுக்கு அடுத்த பகுதியாக இருப்பது எங்களுக்கு வினைச்சொல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது மாணவர்களே இந்த வினைச்சொற்களிலே எங்களுக்கு அதிகமான வினைச்சொற்கள் ஏறத்தாழ பத்து வினைச்சொற்கள் தொடர்பாக நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம் ஆகவே இவ்வாறான இலக்கண பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் இந்த நற்பயனை பெற்றுக்கொள்ளும் முகமாக எங்களுடைய அகரம் தினேஷ் காணொளிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் இந்த யூடியூப் தளத்தினூடாக கல்வி பொதுத்தராதர ஏலவல் மாணவர்களுக்கும் பிஏ பரீட்சை ஏற்றுக்கொள்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன தற்பொழுது சங்ககாலம் தொடர்பான பகுதி மூன்று பகுதி சென்று கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த வாரத்திலிருந்து ஏழவல் மாணவர்களுக்கான பிஏ பரீட்சை தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான பிஎட் பரீட்சை தோற்று இருக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ் மொழியின் இலக்கணம் தொடர்பாகவும் மொழியியல் தொடர்பாகவும் உங்களுக்கு காணொளிகள் வெளியிடப்பட இருக்கின்றன மாணவர்களை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விரைப்பட்டு செல்லும் நான் நான் உங்கள் அகரம் தினேஷ் தண்ணி வந்து கூப்பிடுடா போகும்போது எங்க வரும் கேட்கலாம் போடா போனா போய் வேலை பாரு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி